வணக்கம் என் தமிழ் மக்களே. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஆந்திரா சிக்கன் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது வந்து இந்த பக்கத்தில் ஒரு ஆண்டி இருக்காங்க, அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. வெல்கம் டு கார்த்தியும் சக்தியும் யூடியூப் சேனல். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் சிக்கன் போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு உப்பு போட்டு அதை மூடி வச்சிடணும். ஸோ மீன்வேல் என்ன பண்ணணும்னா, புளிச்ச கீரையை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இடித்து வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நம்ம நல்லா இடித்து வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த சிக்கன் மூடி வச்சுருந்தோம்ல, கொஞ்சம் ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் நல்லா வாட்டர், எக்ஸஸ் வாட்டர்லாம் வெளியே வரும். வந்ததுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் அப்படியே குக் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ ஓரளவுக்கு ஹாஃப் டன் ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஒரு 10 to 15 முந்திரி பருப்பு போடணும். பாருங்க, அதோட சேர்ந்து நல்ல ஃப்ளேவர் வரும் அப்போவே. இப்போது நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடிச்சாதான் அந்த டேஸ்டே நல்லா இருக்கும். ஸோ நல்லா அதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிக்காம நல்லா கிண்டி விடணும். இப்போ வந்து நார்மல் மிளகாத்தூள் தான், நம்ம காரத்துக்கு ஏற்றப்பட போட்டுக்கலாம். அதையும் நல்லா வந்து கிண்டி விட்டே இருங்க. அப்புறம் கொஞ்சம் வாட்டர் விட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த கீரை இருக்குது, புளிச்ச கீரை, அதை போட்டுட்டு அதுவும் ஒரு 5 மினிட்ஸ் போதும் அந்த கீரை வேகிறதுக்கு. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நம்ம துருவின தேங்காய் போடலாம், அது ஆப்ஷனல் தான். அவ்வளோதான், நம்மளோட ஆந்திரா சிக்கன் ரெடி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள்.